ஹாய் டியர்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஆஸ்தமிழ் நான் உங்க சாய்ரா ஆஷிக் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சுவையான சங்கரா மீன் குழம்பு செய்ய போறோம் இது அப்படியே ஒரு கிராமத்து சுவையில் செய்யக்கூடிய மீன் குழம்பு மாதிரியே இருக்கும் ரொம்ப ரொம்ப சுவையான இந்த மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் மூணு தக்காளியை நல்ல கைகளால் பெசிஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் போல பூண்டு உரிச்சு ஒரே ஒரு மிளகாய கிள்ளி வச்சிருக்கேன் ரெண்டு எலுமிச்சப்போ அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் எப்போதுமே மீன் குழம்புக்கு புளிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்ல டேஸ்டாக இருக்கும் இல்லைனா நீங்கள் என்ன தான் மீன் குழம்பு வச்சாலும் சுவை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ ஊற வச்ச புளியை ஒரு கிண்ணத்தில் கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வேஸ்ட்டை மட்டும் எடுத்துடலாம் இப்போ இது கூட தேவையான மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மிளகாய் தூள் நல்லா இந்த மாதிரி செக்கசெவே இருந்தால் குழம்பு நல்ல கலராக இருக்கும் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் கூடவே ஒன்று அல்லது ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம் நான் நல்லா நீளமாக இருந்ததுனால ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம புளி தண்ணியிலே சேர்த்துடணும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த பதத்துக்கு குழம்பு தேவையோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ அது கொதித்து வரும்போது சரியாக இருக்கும் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இன்னொரு முறை இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அதுவும் சங்கரா மீனுக்கு இந்த மாதிரி வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நம்ம மண் சட்டியில் தழிச்சு விட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி நார்மல் தான் தழிச்சி விட்றேன் கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு அதை பொரிய விட்டுறலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு கையளவுக்கு உரிச்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க எதுவும் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்ல ஜஸ்ட் ஒரு முறை கலந்து விட்டாலே போதும் அடுத்தது நல்லா ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து அதை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும் பொதுவாக மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்பவே சுவையாக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைனா ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும் ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம தண்ணியில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ இதில் கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு வெங்காயம் இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கைகளால் நல்லா மசிச்சு வச்சிருந்த தக்காளி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த சமயத்துல நம்ம கருவேப்பிலை சேர்த்தோம்னா ரொம்பவே வாசன மனமாக இருக்கும் தக்காளி கருவேப்பிலை சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கும் போது லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி ஆகும் ஸோ நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளித்தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு மசாலா பொருட்கள் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ இனிமேல் நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்ல ஒரு முறை இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் நம்ம புளிக்கரைச்சல்லே சேர்த்துட்டோம் ஸோ தண்ணியும் நம்ம சேர்க்க தேவையில்ல காரம் பத்தலை அப்படின்னா இந்த சமயத்தில் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதி வர அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இது ஒரு மூடி போட்டு குழம்பு தேவையான அளவுக்கு சுண்டி வரது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் குழம்பு உங்களுக்கு எந்த பக்குவத்துக்கு தேவையோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஊற்றுறீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா கொதிச்சுதுன்னா குழம்பு தேவையான அளவுக்கு சுண்டி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நமக்கு சுண்டி வந்துருச்சு குழம்பு நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்கு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை இதுக்குள்ள சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ அளவு சங்கரா மீன் சேர்த்துருக்கேன் சங்கரா மீன் இல்லைங்க எந்த மீனில் இந்த மாதிரி குழம்பு வச்சாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பர்சனலாக எனக்கு சங்கரா மீன் ரொம்பவே பிடிக்கும் ஸோ நான் இந்த மாதிரி வைப்பேன் ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மீன் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு குழம்புல மூழ்கி இருக்கிற மாதிரி ஒரு முறை நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க இப்போ மறுபடியும் மூடியை போட்டு ரொம்ப கம்மியான தீயில் ஒரு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும் ரொம்ப கிளறி விட்டு உடச்சிடாதீங்க மீன் குழம்பு வைக்கிறீங்கன்னா எப்போதுமே சாப்பிட்றதுக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே வச்சிருங்க அப்போ தான் அந்த உப்பு காரம்லாம் நல்ல மீனுக்குள்ளே ஏறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ ரொம்பவே சுவையான சங்கரா மீன் குழம்பு தயாராகிடுச்சி பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க எல்லா புகழும் இறைவனுக்கு நன்றி